அப்படின்னு சொல்லிட்டு எல்இடி பல்ப் அது. ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா 35 வாட். ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து என்ன பவர் ஆல்ரெடி உங்கள் பைக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது சேம் பவர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து நீங்கள் 35 வாட் இருக்கும்போது ஒரு 70, 80, 60 அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா பேட்ரி வந்து சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆயிரும், ப்ளஸ் பேட்ரி ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான அந்த வாட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி ட்ரெயினிங் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அப்படி உங்களுக்கு அதில் என்ன வாட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிலனா நீங்கள் அந்த பல்பை கழட்டும் போது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுலேயும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பல்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ் இருக்கும். அங்கே பாருங்கள், 12 வோல்ட், 35 வாட். ஸோ இதே 35 தான் நான் எல்இடி லைட்டும் வாங்கினேன். அப்படி நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ட்ரைனிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வாங்கிட்டு போயிட்டு இங்கே அங்கே புதுப்பேட் பக்கத்துலாம் வாங்கினேன். ஸோ புதுப்பேட் பக்கத்துலேயே நீங்கள் போனீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக, அதாவது ஒரு சார்ஜஸ்க்கு மாட்டி தருவாங்க. சாரி, ஃப்ரீயாக இல்லை, சார்ஜஸ்க்கு மாட்டி தருவாங்க. நீங்கள் வந்து நான் எங்கே மாட்டினேன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு பாய் வந்து ஒருத்தவங்க மாட்டி தந்தாங்க. 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதோட நம்ம ஸ்விட்ச் வந்து தனியாக வாங்கிட்டு போகணும். ஸோ அவங்க செப்பரேட்டாக ஸ்விட்ச் வந்து நம்மளுக்கு வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த ஸ்விட்ச் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்விட்ச் ஒரு 50 வரும், இது ஒரு 500 வரும், மாற்றுறதுக்கு ஒரு 100 ரூபீஸ் வருவாங்க. ப்ளஸ் எல்இடி லைட்டோட அந்த விஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழைய ஒரு ஹாலோஜன் பல்போட விஷனுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூஸ் வரும் ஃப்ரண்ட்டில், அந்த 4 ஸ்க்ரூஸ் கழட்டிட்டு அவங்க வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க முன்னாடி இருக்க வைசர். அண்ட் நம்மளுக்கு வந்து அவங்க தனியாக ஸ்விட்ச் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ஆன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ரொம்ப டீசெண்டான ஒர்க் பண்ணாங்க. நல்ல ஒரு எந்த வித லேகு ப்ளஸ் எந்த வித ஒரு அந்த ஸ்விட்ச்லேருந்து டைரக்ட் கனெக்ஷன் வந்து லைட் கொடுத்துருவாங்க. நான் இந்த பல்ப் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னோடய பழைய வீடியோவிலே லிம்ரா ஆட்டோ கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் சொல்லியிருப்பேன். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் அந்த இந்த லைட் பர்ச்சேஸ் பண்ண ஷாப்பு. அங்கே ஃபுல்லாமே ஹோல்சேல் தான். அந்த நீங்கள் அந்த சந்துக்குள்ளே போனாலே 2-வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே வந்து கிடைக்குங்க. வந்து எல்லாமே வந்து ஹோல்சேல் தான், நீங்கள் நல்லாவே சீப்பாகவே வாங்கலாம். ஸோ இது ஃபுல் ப்ராசஸ் வந்து இந்த இதில் இருக்கும். அந்த லைட் மாற்று வரையும் கனெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எனக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் நம்ம இப்படி மாட்டும் போது கொஞ்சம் பக்கத்துலேயே என்னென்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க எதுவும் கனெக்ஷன்ஸ் விடுறாங்களா, இல்லை நம்ம வந்து ஸ்க்ரூஸ் வந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து அவங்க கீழே போட்டுறாங்களா அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பர்ச்சேஸ் பண்ண எல்இடி லைட் வந்து அவங்க மாட்டுறாங்க. ஸோ பழைய பல்ப் என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டாங்க, அந்த பல்ப் நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த புது எல்இடி வந்து மாட்டுறாங்க பாருங்கள். ஸோ எல்இடி வந்து இது நல்ல ஒரு குவாலிட்டி. ப்ளஸ் வந்து நான் இது வரையும் ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கிது, நைட்டில் நல்ல விஷன் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த கம்பெனி வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னு நீங்கள் வேறு ஒரு கம்பெனி உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எது வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் வந்து மாட்டும் போது உங்களுக்கு 35 வாட் அப்படின்னு சொல்லி அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ரி ட்ரைனிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து உங்கள் அந்த லைட்டும் ப்ளஸ் வந்து பேட்ரி ரெண்டுமே வந்து லாங் லைஃப் கொடுக்கும். ஸோ ஷாப் வந்து லிம்ரா ஆட்டோ கனெக்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ப்ளஸ் மாட்டினையில் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பேட்டில் நான் வந்து ப்ரிண்ட் சீட் கவர்ஸ்க்கு வெளியவே அவங்க இருப்பாங்க. நான் சீட் ப்ளஸ் வந்து லைட் மாட்டினேன். ஸோ அங்கேயே கம்ப்ளீட்டாக மாட்டி தந்துட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் மாட்டுறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல விஷனாக இருக்கும். மேலே இருக்க 2 பல்ப் வேணும்னா நீங்கள் எல்இடி மாட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து அது ஆரஞ்சு கலர்லேயே மாட்டலாம். நான் வந்து அது ஆரஞ்சு கலரில் தான் வச்சுருந்தேன். கீழே இருக்க லைட் மட்டும் தான் ஒயிட் கலரில் வச்சுருந்தேன். ஸோ விஷன்லாம் செக் பண்ணணும், கரெக்டாக பாட்டம் எல்லாமே கீழே இருக்குதுங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து 4 ஸ்க்ரூவில் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. ஒரு ஸ்க்ரூ விலகினாலும் சவுண்ட் ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பக்கத்துலேயே இருந்த எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் மை சேனல்.